ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி மரவள்ளிக்கிழங்கு வடை பண்றதுன்னு பார்க்க போறோம். 250 கிராம் வடைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸ் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் உரித்து துருவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 10 பல்லு போல் பூண்டு, 4 வரமிளகா, 1 துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பில் துருவன மரவள்ளிக்கிழங்கு பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கின கொத்தமல்லி பொடியை நறுக்கின கருவேப்பிலை 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானிலையில் 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம தட்டி வச்சதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைட் பொரிஞ்சிருச்சு. இதை திருப்பி போட்டு இன்னொரு சைட் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி. இது கூட நான் பாயாசம் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஏ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.